So good evening students, now we want to see question number 2 in exercise 10.1 business maths paathutiruka. We are given two products of type A and type B. So and the rendu product la type A product ku varakudiya profit per 1 kg 1 kg ku varakudiya profit rupees 30. Then for type B 1 kg node profit rupees 40. அப்ப நம்ம இமீடியட்டா நம்ம என்ன எழுதலாம், ஏன்னா இங்க ப்ராஃபிட் வர்றப்ப யூ ஆர் ரைட்டிங் மேக்ஸிமைஸ், ப்ராஃபிட் வந்தாவே யூ ஜஸ்ட் ரைட் மேக்ஸிமைஸ். ஸோ இமீடியட்லி யூ ரைட் இஜெட் ஈக்குவல் டு 30x1 + 40x2. x1 அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஏக்கு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம், x2 அப்படிங்கிறது ப்ராடக்ட் பி அப்படிங்கிறத டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ வென்எவர் யூ சீ திஸ் க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் பேப்பர், யூ ஜஸ்ட் this number, profit அப்படின்னு வர்றப்போ இமீடியட்லி யூ ஆர் ரைட்டிங் மேக்ஸிமைஸ் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு டு திஸ் ஒன். அடுத்தது ஹியர் யூ ஆர் கிவன் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ், எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு. ஒரு மந்த்துக்குரிய அவைலபிலிட்டி வந்து 12,000 kg 1 மந்த்துக்கு. இதில் வந்து ப்ராடக்ட் ஏக்கு 60 kg, then for product B 120. Here you are given raw material for products. Product க்கு தேவையான raw material in kg, kilogram ல எவ்வளவு தேவை. For type A 60 kg, then for type B 120 kg. அப்ப நம்ம இந்த இடத்துல எழுதுறோம் subject to the constraint அப்படின்னு எழுதிட்டு here you are writing 60. So 60x1 type A, for x1 means type A, then 120x2, then less than or equal to 12,000. Last video ல சொன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே less than or equal to, ஏன்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு 12,000 விட லெஸ் ஆகலாம் அல்லது 12,000 ஈக்குவலா இருக்கலாம் அப்படிங்கறது தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் மோர் தேன் 12,000. Then coming to the next one, as in என்ன இருக்கு machinery hours, machine வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டைம், ஒரு ஒரு பீஸ் ஒரு பீஸை மேக் பண்ணுறதுக்காக மெஷின் எடுத்துக்கிற டைம் வந்து இங்கே நம்ம இது அப்படியே எடுத்துக்கிறோம். டைப் ஏல 8 hours, ஸோ 8x1. தென் ஃபார் டைப் பி 5x2, இங்கேயும் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் 600 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தென் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் மேன் அவர்ஸ், மேன் வந்து ஒரு பீஸ் செய்யறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டைம் வந்து நமக்கு எவ்வளோ டூ அசம்பிள் அந்த ப்ராடக்டை அசம்பிள் பண்ணுறதுக்காக மேன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அவர்ஸ் அந்த டைம் வந்து நமக்கு இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு 3 ப்ராடக்ட் ஏக்கு x1, தென் 4 ஃபார் ப்ராடக்ட் பி x2, இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 500 அப்படிங்கிட்டு லாஸ்டாக கண்டிப்பாக x1, x2 இங்கே இடம் இல்லாட்டி இந்த இடத்துல வீடியோவில் தெரியுமா தெரியல. இதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப்பு x1, x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, பிகாஸ் நான் நெகட்டிவ் நம்ம வந்து ப்ராடக்ட் பற்றி சொல்கிறோம், ப்ராடக்ட் பற்றி சொல்கிறப்ப நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும், சின்ஸ் ப்ராடக்ட் இடம் இல்லை நான் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து கொஞ்சம் அப்படியே எழுதிப்பேன் x1, x2 கண்டிப்பாக வந்து இட் ரெஃபர்ஸ் டு ப்ராடக்ட், த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ நம்ம எப்பவுமே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன் ஈக்குவல் டு 0னா ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கலாம், வி ஆர் நாட் மேக்கிங் த ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப ஈக்குவல் டு 0, வி ஆர் மேக்கிங் த ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப் வந்து இந்த கொஸ்டின் பார்த்தோடே யூ கேன் ரைட் திஸ் வெரி வெரி ஈஸிலி. இதுக்கு முன்னாடி வர ஸ்டெப் வந்து அழிச்சிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வர ஸ்டெப் வந்து இங்கே எழுதிட்டுருக்கோம். வித் x1, x2 டினோட் த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. Profit on type A product is 30x1, then we are writing profit on type B product
equal to 40x2. Therefore, total profit. Total profit now we are adding this. So 30x1 plus 40x2. இதுக்கு ஏதோ that's our name கொடுத்துக்கலாம். So let z equal to 30x1 plus 40x2. இதுதான் நமக்கு என்னது his objective function. ஏற்கனவே நம்ம பில்டிங்ல எழுதிக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் டு பி மேக்சிமைஸ்ட். இந்த இடத்துல வந்து இட் இஸ் டு பி மேக்சிமைஸ்ட். ஸோ இதுக்கு இதை ரப் பண்ணிட்டு வி ஆர் ரைட்டிங் த தேர்ட் ஒன் கன்ஸ்டன்ட் வி ஆர் ரைட்டிங். இதில் வந்து நம்ம தேர்ட் ஒன் கன்ஸ்டன்ட்ல யூ ஆர் ரைட்டிங் ரா மெட்டீரியல் ஃபார் டைப் ஏ அண்ட் பி. இது ஏற்கனவே இந்த டேப்லெட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக இங்கே எழுதுன அதே ஸ்டெப்பை தான் ஒவ்வொன்றா பிரித்து எழுதிட்டுருக்குறோம். இது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 12,000 அண்ட் நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் மெஷினரி அவர்ஸ். ரைட் மெஷினரி அவர்ஸ் ஃபார் மேக்கிங் த ப்ராடக்ட். தென் இங்கே என்ன கொடுத்துருக்கு மேன் இல்லையா கெப்பாசிட்டி ஆஃப் this one is what so in the constant la appear what is given in the question in the our sentence formation ella kuda adhe da raw materials for type a and b let me know this is 60x1 then total for type a and type b then availability evlo irukku 12,000 so in the step vandha appear vandrom then we are writing மெஷினரி அவர்ஸ். மெஷினரி அவர்ஸ் வந்து நமக்கு வித் அவைலபிலிட்டி 600 அப்படிங்கிறப்போ 8x1 பிளஸ் 5x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 600. தென் மேன் அவர்ஸ் திஸ் ஒன் 3x1 பிளஸ் 4x2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 500. இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் லாஸ்ட்டில் இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஸ்டின் பார்த்துனே மிஸ் யூ கேன் ரைட்டிங் இதை எழுதிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் ஆரம்பிக்கிறோம்ல வேரியபிள்ஸ் தென் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்டன்ட் தென் த லாஸ்ட் ஒன் யூ ஆர் ரைட்டிங் நான் நெகட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இது வந்து ஒரு கிராஃபோட அடுத்த கொஸ்டின்னா அதில் அது ஃபோர்த் கொஸ்டின் அதில் கிராஃபும் ட்ரா பண்ண போகிறோம். வி சீ த நெக்ஸ்ட் ஒன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.